ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். ஹலோ எஃப்எம்மோட ஒரு குக்கரி காம்படிஷன் சமீபத்தில் ஜட்ஜ் பண்ணேன், அந்த ஈவெண்ட்டை இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் இப்போ மாங்காய் சீசன் இல்லையா, அதனால் மாங்காயை வச்சு ஸ்வீட் மேங்கோ பிக்கில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும், சும்மாவே சாப்பிட்லாம், சப்பாத்தி சாதம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு, அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஸ்வீட் மேங்கோ பிக்கிளில் குஜராத்தியில் சுந்தா பிக்கிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி கிளிமுக் மாங்காய் எடுத்துக்காங்க, அப்போ தான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி துருவி சீனி உப்பு மிளகாப்பொடி எல்லாம் போட்டு நல்லா, இப்போ வெயில் ரொம்ப அடிக்குது இல்லையா, அதில் டைரெக்டாக வச்சு அப்படியே ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் வச்சு வச்சு எடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி அடுப்பில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் அவங்கள மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த பாத்திரத்தை வேடு கட்டிட்டு மாடியில் வச்சு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ் மாங்காயை 2 கிளிமுக் மாங்காய் எடுத்துக்கோங்க. வதங்கினதெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்காது, ஃப்ரெஷ்ஷானதாக 2 எடுத்துக்கோங்க. இந்த பெரிய துருவியில் தான் துருவியிருக்கேன், பாருங்க நல்லா ஈஸியாக விழுந்துடும். நல்லா ஃப்ரெஷ் மாங்காய் இருக்கிறதுனால துருவறதுக்கு நல்லா டக்கு டக்குன்னு வருது பாரு. அப்படி நல்லா வந்திருக்கு. மாங்காயை துருவின பிறகு அளந்து எடுத்துக்கங்க. மாங்காய் 400 கிராம் அளவு இருந்தால் சீனியும் 400 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவு தனி மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா சீனி இலகினதும் அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாங்காய் ஊறுகாய்க்கு அடுப்பில் வச்சாச்சு, சீனி போட்டுட்டேன், அது கரைஞ்சிருச்சு. மிளகாப்பொடி உப்பு எல்லாமே போட்டுட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், இந்த ஊறுகாய் ரெசிபி வீடியோ, அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நல்ல உயரமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் தெரிக்காது வெளியில். இந்த ஹைட் கூட இருந்ததுன்னா நல்லா வெந்து வர்றச்ச தெரிக்கும், அது வெளியில் படாமல் உள்ளேயே இருக்கும். மசாலாவுக்கு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3/4 டீஸ்பூன் சீரகம், அதை வந்து இடிக்கல்லில் போட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இந்த கொஞ்சமாக இந்த அளவுக்கு இப்படி இடிச்சுக்கலாம். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் மிக்சியில் போட்டு குறை குறைன்னு பவுடர் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இடித்து போடுங்க, அப்போ தான் வந்து ஊறுகாய் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பைசஸ் பிடிக்கலைன்னா பிடிக்காதவங்க போடாமல் கூட செய்யலாம், ஆனால் போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு, நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த பொடியை போட்டுடலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கிட்டே கிளறிட்டுருங்க, ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி ரொம்ப திக்காக வந்துடும், அப்புறம் வந்து இந்த மாதிரி இலகலாக இருக்காது, அதனால் மீடியமில் வச்சுட்டே கிளறிட்டுருங்க. இப்போ 1 கம்பி பதம் வந்துடுச்சு, இறக்கிடலாம். இந்த அளவு வந்தால் போதும், ரொம்ப முருக விட்டுறாதீங்க, முருகிடுச்சுன்னா அப்புறம் எடுத்து நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம் வராது, அப்படியே அதாவது மிட்டாய் மாதிரி ஆகிடும். அப்படி வந்தாலும் கவலை இல்லை, நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திரும்பவும் அடுப்பில் வச்சு கிளறினீங்கன்னா நல்லா லூஸாக வந்துடும். இப்போ பாட்டிலெல்லாம் எடுத்து வச்சிடலாம், நல்லா ஆறின பிறகு தான் மூடி வைக்கணும், சூடோடு மூடி வச்சிடாதீங்க. எனக்கு வந்து இந்த பாட்டிலில் 1 பாட்டிலும் இதில் வந்து 1/2 பாட்டிலும் கிடச்சிருக்கு. இந்த இனிப்பு மாங்காய் ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்பைசஸோட வாசத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும், சும்மா கூட எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ப்ரெட்டில் தடவியும் நம்ம ஜாம் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை சப்பாத்தியில் தடவி ரோல் மாதிரி சாப்பிட்லாம், சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
சமீபத்தில் March 30 எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் ஹலோ எஃப்எம் வந்து லேடிஸ் டேன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து ஜட்ஜு பண்ணுறதுக்கு, குக்கரி காம்படிஷனுக்கு ஜட்ஜு பண்ண என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். நானும் சுனிதாவும் தான் அந்த குக்கரி காம்படிஷனுக்கு ஜட்ஜாக போனோம். ஹலோ எஃப்எம் வந்து எப்போவுமே வருஷா வருஷம் இந்த மாதிரி லேடிஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அதில் வந்து குக்கரி காம்படிஷன் மாத்திரம் இல்லை, மெகந்தி காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன், அப்புறம் கோல போட்டி, அந்த மாதிரி நிறைய அன்றைக்கி ஃபுல் டேயுமே லேடிஸ்க்கு ஜாலியாக இருக்கும். இது வந்து வருஷா வருஷமே ஒரு நாள் நடத்துவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக, ஒரு 4 இயர்ஸாக கொரோனா வந்தது இல்லையா, அதுலேருந்து கொஞ்ச நாளாக நிறுத்தியிருந்தாங்க. ஒரு 4 வருஷமாக இல்லை போல், எனக்கு ரொம்ப தெரியாது. அப்புறம் வந்து இந்த வருஷம்தான் அதை வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா சொல்லி என்கிட்ட வந்து ஜட்ஜ் பண்ண கூப்பிட்டாங்க. சரி ஓகே, சாட்டர்டே March 30 எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் தான் பாருங்கள். இங்கே தான் அதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. பட் ரொம்ப வெயிலாக இருந்தது, அதனால் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுறதுக்கே எங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது, பாவம் வச்சுருந்தவங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது. அவங்க எல்லாருமே வந்து வீட்லேருந்தே குக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ், அப்படி மில்லட்ஸ்லாம் அதிரசம், இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்தது கூட குதிரவாளியில் அதிரசம், அந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக பெரண்டையில் அல்வா பண்ணியிருந்தாங்க, கேப்சிகமில் அல்வா, எல்லாம் பெரண்டை அல்வாக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தோம் பாருங்கள். இது கூட ரொம்ப நல்லா இருந்தது, அப்படி நெஸ்ட்டு மாதிரி அதில் வந்து முட்டை இருக்க மாதிரி அந்த இதுவும் ரொம்ப விதவிதமாக செஞ்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்தது. அப்புறம் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து வந்து அவங்களுக்கு என்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சொன்னாங்க உங்களோட ரெசிபிஸ் தான் ஒரு தடவை பார்த்ததும் செஞ்சதுமே கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நானும் சுனிதாவும் யார் யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து உட்காந்து ஜட்ஜ் பண்ணோம். ரொம்ப வேர்த்து டயர்டாயிட்டோம். ஜட்ஜ் பண்ணி முடித்து அப்புறம் வந்து பெரண்டை அல்வாக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தோம். வித்தியாசமாக இருந்தது. நம்ம சேனலை பற்றியும் பெருமையாக பேசினாங்க. ரெசிபீஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு மொமெண்டோ கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்வீட் மேங்கோ பிக்கல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும், 2 வருஷம் வரைக்கும் கெடாது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.